அரங்கரும் அடியும் ஓ மகதி முருகா நினைவு திருவடி சரணம் திருக்குறள் அவையறிதல் புள்ளவையில் பொச்சாந்தும் சொல்லுவார் நல்ல அறிஞர்கள் கூடியுள்ள சபையில் அவர்களது அறிவுக்கு இன்பமாக கேட்கும்படி பேசக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் அற்பர்கள் நடுவில் பேசுவதால் அறிவான பேச்சும் பயனற்று போய்விடும் எப்படி பேசுகின்றோம் என்பதை விட யாரை பற்றி எங்கு பேசுகின்றோம் என்பதை பொறுத்து சிறப்பை பறைச்சாற்றும் என்ற ஆறுமுக பெருமானி புல்லர்கள் என்பது அறிவில்லாதவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள் என்பர் அதாவது சிற்றறிவு உடையவர்கள் இத்தகையோரிடம் அறிவார்ந்த ஞான கருத்துக்களை பேசுதல் கூடாது ஏனெனில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் நமது நேரமும் மாற்றலும் வீணாகும் என்கின்றார் வள்ளுவர் பெருந்தகையார் செய்கின்ற செயல்களில் பலனை எதிர்பார்க்காமலும் வருகின்ற பலன் மீது பற்று வைக்காமலும் தொடர்ந்து செயலாற்றுதல் என்பது மகான்களின் உயர்ந்த பண்பு உறுதியான புத்தி குரு வருபவர்களுக்கு ஒரே வழியில் செயல்படும் பலனை எதிர்பார்த்து செயலை செய்பவர்களுக்கு புத்தியானது ஒரே சிந்தனை குறிக்கோளுடன் இருப்பதில்லை அதாவது முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் குருவின் உபதேசம் மீண்டும் மீண்டும் பிறவியை அளிக்க வல்ல கர்மாக்களை உணர்த்தி அதில் தொடர்ந்து ஈடுபட செய்யாமல் தர்மத்தின் பாதையை நெறியை புகட்டும்படியாக இருக்கும் பதிநிலை பசுநிலை பாசநிலை பாசநிலையெல்லாம் மதியுற தெரித்து உள்வயங்கு சத்குருவே குருவின் திருபடி வாழ்க பதினெண் சித்தர்கள் திருவடிகள் வாழ்க வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்